ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இது வந்து வேற ஒரு டைலாக், பட் இந்த சமயத்தில் கரெக்டாக செட் ஆகுது. ஏன்னா யாருமே எதிர்பாராத வகையில் திடீர்னு ரஜினி சார் பற்றி ஒரு அப்டேட்டு நானே கமெண்ட் பாக்ஸ் பார்த்து தெரிஞ்சிட்டேன். சரி, எல்லாம் நம்ம பற்றி போட்டோமே, அப்புறம் நம்ம தலை பற்றி ஒரு வீடியோ போட்டோம்ல, துணிவு, அப்படி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் யார் ஜனனி? ஆமாம், அவரோட ஐடி வந்து மை ஸ்டுடியோ. மை ஸ்டுடியோ, ஆமாம். ஆல்ரெடி தலைவரை பற்றி அப்பப்போ கேட்டுட்டு இருப்பார். திடீர்னு அவர் ஏங்க ரஜினி சார் லைக்காகவும் பார்த்துட்டாங்க, என்ன வீடியோ போடணும்னு. ஐயோ, அப்படியா, உண்மையா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா செம ஹார்ட் நியூஸாக போயிட்டு இருக்கு. இல்லை, ஆமாம் பாப், அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன நியூஸ் இது, அது நடந்துருச்சு. ஆமாம், ஸோ கேள்விப்பட்டோம். ஓகே, ஆனால் அஃபிஷியலாக இன்னைக்கு சைன் பண்ணி, இன்றைக்கி தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பாருங்கள், அதாவது லைக்காவினுடைய மூன்று பெரிய தலைகளுமே தலைவரோட வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாம், சுபாஷ் கரன் அண்ட் டீம் அண்ட் அவரோட இருக்கிற அந்த ஃபோட்டோவும் வந்து ஹெட்டு சேர்மேன், அப்புறம் நெக்ஸ்ட்டு சேர்மேன், நெக்ஸ்ட் இருக்கிற அந்த மூணு பேருமே போயிட்டாங்க. வீட்டில் தான் சைன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த டூ ஃபிலிம் டீல் வந்து இப்போ சைன் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னன்னா எப்போ சைன் பண்ணுவாங்க, ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்மான நியூஸ் தான், பட் லேட் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிட்டாங்க. இன்னொன்று, நவம்பர் 5 அதில் தலைவருடைய 170th படத்துக்கான பூஜை ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் நோன் நியூஸ் தான். மீன் சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிற படத்தை லைக்கா தயாரிக்கிறாங்க, தலைவர் நடிக்க போகிறாரு. பட் இருந்தாலும் சொல்லட்டுமே, திடீர்னு ட்விஸ்ட் வச்சு வேறு யாராவது டைரக்ட் பண்ணுறாங்களா தெரியாது, அஃபிஷியலாக சொல்லட்டும், வெயிட் பண்ணுவோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தலைவர் வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு படம் நடிக்க போகிறது. சூப்பர். இல்லை, ஆமாம், அண்டு அந்த இன்னொரு விஷயம் நடக்குதா, மணிரத்னம் சாரோட அந்த ரெண்டாவது படம். ஆமாம், அதுவும் லைக்காவாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா லைக்கா வந்து மணி சாரோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிருக்காங்க, ரஜினி சாரோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிருக்காங்க. செக்கச்சவந்த வானம் பெரிய ஹிட்டு, லைக்காவுக்கு நல்ல லாபம். ஸோ அதனால தான் அவங்க ஒரு மல்டி ஸ்டார் ஃபிலிம், அவரால் சூப்பராக எப்படி இவ்வளோ ஸ்டாராக கோஆப்ரேட் பண்ணி கம்மி பட்ஜெட்டில் பண்ண முடியும்னு சொல்லி PS1 பண்ணது. நினச்ச மாதிரி PS1 சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ லைக்கா தான் ரஜினி சார் மணி சாரினுடைய ப்ராஜெக்டை டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. அதான் தெரியல நமக்கு, முதல் படம் சொல்ல முடியாது. திடீர்னு மணி சாரோடைய ப்ராஜெக்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஓகே, பட் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து PS2 போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை பயங்கர பிஸியாக இருக்கார். ஓகே, ஸோ 90% அவங்க பூஜைன்னு அப்படின்னு சொல்கிறது, ஒன்று சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிற படமாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் ரஜினி சாரை வச்சு படம் பண்ண போகிறாங்க. ஆனால் அதில் அவர் கெஸ்ட் ரோல் தான் பண்ணுறாரு. ஸோ அது அதை பெருசாக பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பூஜை அப்படின்னு சொல்லி இந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்கன்றேன். இல்லை, அது என்னவோ வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவரோட ஃபிலிம் அப்படிங்கிற இவரோட ஃபிலிம் கீழே வராது அந்த டேக் நேம். ஸோ அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று சிபி சக்கரவர்த்தி, 170 சிபி சக்கரவர்த்தி, 171 அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மணிசாராக தான் இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ எது ஃபஸ்ட்டு நடந்தாலும் ஓகே. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அநேகமாக சிபி சக்கரவர்த்தியோட தான் ஃபஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி 5th வந்து அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கிடச்சிரும். ஆமாம், அது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அது அதோட பூஜை தான், அதுதான் ஆச்சரியமாக இருங்க. கபாலிக்கு அப்புறம் அது நடக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா கபாலி ஷூட் போயிட்டுருக்கும்போது 2.0 படத்துக்கான பூஜை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ரெண்டு படத்துல ஒன்றா ட்ராவல் பண்ணார். அப்புறம் 2.0 பண்ணும்போதே காலா கமிட் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அது நடக்குது. 6-7 வருஷம் ஆச்சு. ஓகே, ஸோ 2023 நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஆமாம், மூவிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 90s தலைவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 90s ரெண்டு படங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுவார் இல்லையா. இன்னொன்று, சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிற படம் சீக்கிரமே முடிப்பாங்க. ஓகே, ரொம்ப நாள் எடுக்க போகிற, ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக நான் வேறு மாதிரி சொல்ல போகிறேன், மேக்கிங் வேறு லெவலில் இருக்கும், அப்படி அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு முடிச்சிடுவாங்க. நான் ஏன் அந்த 90s சொன்னேன்னா, 90s ரஜினி சார் படம் 3 முடிச்சிடுவாங்க. ஓகே, இப்போ ஜனவரி ஆரம்பித்தாங்கன்னா ஏப்ரல் மாதம் படம் ரிலீஸ் ஆயிரும். 35 ஷூட்டு அவ்வளோதான், 1 போஸ்ட் ப்ரொடக்ஷன், மொத்தம் 60 படத்தை முடிச்சு 90 படம் ரிலீஸ் ஆயிரும். சிபி சக்கரவர்த்தி இயக்க போகிற படம் அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்த செம்ம பரபரப்பாக இருக்கும். அண்ட் அப்டேட்ஸ் நமக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக, ஒரு டக்குன்னு ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும்ல. ஆமாம், ஸோ ஜெயிலர் இப்போ நடந்துட்டு இருக்கும் போதே, ஹாப்பனிங்காக இருக்கும் போதே அடுத்த 2 மூவிஸ்க்கான அப்டேட் தலைவர் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே இது அடுத்தடுத்து. இன்றைக்கி தான் பாருங்கள், காலைல திடீர்னு துணிவு அப்டேட் வந்துச்சு, இப்போ டக்கு டக்குன்னு தலைவர் அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ டபுள் தமாக்கா இன்னைக்கு. ஸோ தலைவரை பற்றி பேசுகிறதா இருந்தால், இப்போ சிபி சக்கரவர்த்தி படத்துக்கு முன்னால் ஜெயிலர் படம் பார்த்திங்கன்னா
50% ஷூட்டிங் தான் முடிஞ்சிருக்கு, பாதி படம் தான் முடிஞ்சிருக்கு. அது சம்மர் மீன் April 14 கன்ஃபார்ம் அது. ஸோ சிபி சக்கரவர்த்திக்கு போகிற படம் இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா தீபாவளிக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு மிட்லே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, பார்க்கலாம். அப்போது சம்மர் சமயத்தில் மணி சார் படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்போ ஃபேன்ஸுக்கு என்ன கவலை என்ன ஒன்றும் இல்லைங்க. நம்ம இவர் நம்ம தலைவரோட ஃபேன் இருக்கார்ல, கண்ணு கண்ணு கொள்ளையடித்தால் தேசிங் பெரியசாமி, தேசிங் பெரியசாமி, அது என்னங்க அவரு அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வரும். இல்லை, யூ நெவர் நோ, அந்த அது நடந்தாலும் நடக்கலாம், நடக்கலாம். அதான் என் கேஸ் என்னென்னா இந்த ப்ராஜெக்டில், ஏன்னா மணி சாரும் சீக்கிரம் முடிச்சிடுவார். அவரும் பார்த்தீங்கன்னா எங்க PS1 அசால்ட்டாக ரெண்டு பாத்து அசால்ட்டாக முடிச்சிட்டாரு கோவிட் சமயத்தில். ஸோ அவர் கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சிடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எண்டு, இல்லை சாரி இந்த வருஷம் எண்டு, அடுத்த வருஷம் எண்டு இருக்குது பார்த்தீங்களா, 2024 வந்து தேசிங் பெரியசாமி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஹை பட்ஜெட் ஃபிலிமாக அதை ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படின் தான் நல்லாயிருக்கும். ஒரு மூவி இந்த காம்பினேஷனில் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதான், அதே தான். அண்ட் யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த 70s வந்து அடுத்தடுத்த மூவி, ஒரு ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் மூவி, நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப் அந்த இதுவே இல்லாமல் போயிட்டு இருக்க. இல்லை, சில பேர் சொல்லுவாங்க காசு கொடுத்தா நடிக்கிறாருங்க, காசு 100 கோடி 120 கோடி கொடுத்தா நடிகர், பட் ஸ்டில் பேஷன் இருக்கணும் இல்லை. இதெல்லாம் தான் இன்ஸ்பிரேஷன் நான் சொல்கிறேன். 70 அவ்வளோ உழைக்க தோணாதுங்க, நடிக்கிறது கஷ்டமான விஷயம் கண்டிப்பாக. போதும், எல்லாம் பார்த்தாச்சு இல்லை, பார்த்தாச்சு அவ்வளோதான், புகழ் பார்த்தாச்சு, பேர் புகழ் காசு இல்லையா, அது அது மேலே இருக்க ஒரு ஆர்வம், அந்த பேஷன். ஆமாம். அண்ட் இந்த இது வந்து ஃபாரின்ல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அங்கே இருக்க சீனியர் ஆக்டர்ஸை வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து லேட்டர் டைமில் பண்ண மூவிஸை வந்து மக்கள் அவ்வளோ நல்லா எடுத்துக்கிறாங்க, அது இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகுது, இந்த கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஜாஸ்தி. அது ஸ்டார்ஸ்னால் நமக்கு ஒரு இது இருக்குல்ல, அவங்க என்ன கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்கிற தாட், அவங்க உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க, பட் இந்த ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்குது. எந்த தொழிலாக இருந்தாலுமே அவங்க அந்த ஏஜில் உழைக்கிறாங்கிறது இன்ஸ்பிரேஷன் தான். அது எந்த தொழிலாக வேணால் இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும். ஆனால் பாப், நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். அவங்க ஏஜ், ஒரு ஏஜ் பர்சன் வந்து ஒரு பிஸ்னஸை வந்து நல்லா நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். இது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் யார் பண்ணாலும் அதை அக்செப்டபிளாக இருக்கிறது இல்லை. பொதுவாகவே நம்ம ஊரில் ரொம்ப ஜெயிச்சு பேர் வாங்கின ஆட்களை ட்ரோல் பண்ணுற ஒரு மனோபாவம் இருக்குது. அது தோனியாக இருக்கட்டும், சச்சின், தோனிக்கு என்ன கோடிக்கணக்காக காசு வருது, சும்மா வரல, அதுக்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் ஒர்க் இருக்குல்ல. இதுன்னு இல்லை, பிஸ்னஸ் மேனாகவே இருக்கட்டும், நான் நிறையா பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா ஆமாம் அவ்வளோ கோடி வருது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மனோபாவம் நம்மகிட்ட இருக்குது, ஃபாரின்ல எனக்கு தெரிஞ்சது இல்லை, மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பிரம்மாண்டமாக தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் சிவி அதான் அப்போது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும் யார் யார் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவில் யார் யார் இருக்காங்க தெரிஞ்சிடும். அடுத்தடுத்த அப்டேட் நீங்கள் சொன்னது அதே தான். ஓகே, ஹாப்பி, இன்றைக்கி வந்து டோட்டலாக ஹாப்பி. வேறு என்ன எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான், நவம்பர் 5 அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதோ அதை முடிச்சுப்போம். வியூஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.